ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் இந்த வைலட் கலர்லேயும் ஒரு நார்மல் நாட்கூடை போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், 6 அடியில் நான் வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லோ கலரில் வந்து 8, வைலட் கலரில் வந்து 11 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போ இன்னும் 3 ஒயர் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த 11 ஒயரையும் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிடணும். அதுக்கடுத்தது இப்போ எல்லோ கலர் 4 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னும் 3 ஒயர் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் லைனு. இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லோ கலர் ஒயரை வந்து சைடில் அதே அளவு விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ மேலே 2 லைனு, கீழே 2 லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 லைன் போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டு முடிக்கணும். இது பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். அடி போட்டாச்சு. மொத்தம் 9 லைனு போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போடணும். இது வந்து ஏணிப்படி முடித்து வச்சுட்டு நான் போட போகிறேன். நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். 3 லைன் போடணும். 3 லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்தது வயலட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இந்த ஒயர் கட் பண்ணியாச்சு. இதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும். அடுத்தது வயலட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து போட வேண்டியது இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பதினோரு லைன் போட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்தது நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 4 லைன் போடணும்.
இப்போ நாலு லைன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து இந்த உயரங்களை எல்லாத்தையும் சொருகிடணும். நான் உங்களுக்கு ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி மடித்து சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மூணாவது நாட்டில் சொருகியாச்சு, சொருகி கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது போல் தான் இருக்கும். சைடில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த கூடைக்கு வந்து நான் ஒரு பூ டிசைன் மாதிரி போடலான்னு இருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பூ டிசைன் போடலாம். அதுக்கு வந்து நான் ஒயர் வந்து 1, 2, 2.5 அடியில் வந்து ஒயர் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கீழே 5 லைன் மேலே 5 லைன் விட்டுட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 5 விட்டுட்டு நடுவில் இருக்க அதிலிருந்து அந்த 3 அதில் நம்ம பூ போடுவோம் பார்த்தீங்களா, அது இல்லாத இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 நாட்டில் அந்த பூவோட எப்படி சேர்த்து போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த நடுவில் நடுவுலைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இது போல் வந்து உள்ளுக்குள்ளே ஒயரை வந்து இது மாதிரி சுரக்கிக்கணும். அதுக்கடுத்தது இப்போ இந்த சைடில் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்துக்கணும். நான் போடுறத பாருங்கள், அதே போல் நீங்களும் இழுத்துக்குங்க. அதுக்கடுத்தது இதே போல் வந்து இழுத்தடணும். அடுத்தது நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் அந்த நாட் வந்துடுச்சு, அந்த நாட்டுக்கு பேக் சைடில் அப்படியே கொண்டு வந்துடணும் ஒயரை. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், இந்த நம்ம சொருவி இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அதில் சொருகி பக்கத்தில் இருக்க ஹோலில் வந்து விட்டு இழுக்கணும் இது போல். இப்போ இந்த பூ போடுறதுக்கு நம்ம வந்து ஒயர் கூடையை வந்து நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் லைன் வந்துடுச்சு, அந்த 3 நாட் வந்துடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே விட்டு இது போல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது இப்போ இந்த ஒரு சைடு பாருங்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்த 3 நாட்லேயும் போடணும். இதே போல் நம்ம வந்து ஒரு சைடாகவே நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டாக வரும். ரெண்டு முறை இழுத்துட்டு 3வது நாட்டுக்கு பேக் சைடில் கொண்டு வந்துடணும். மேலே போகக்கூடாது. இப்போ இந்த கூடை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த ஹோல்லே விட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வந்து இழுக்கணும். உங்களுக்கு நல்லா பார்த்தா புரியும். இதே போல் ஒரு ஒரு பக்கமும் நம்ம வந்து போட்டு முடிக்கணும். இப்போ 2 சைடு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், கூடையை திருப்பி வச்சுக்கிட்டு இதே போல் இழுத்தணும். மூணாவது நாட்டில் வந்து பேக் சைடு கொண்டு வந்துடணும்.
பாருங்கள், நான் இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். இது போலவும் இழுத்துக்கலாம், உள்ளுக்குள்ளே விட்டு பக்கத்து நாட்டில் இழுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நுழைச்சி விட்டோம் பாருங்களா, அதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்காக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போது அந்த இடத்துல வந்து இந்த ஒயரை கொண்டு வரணும். ஒன்று ரெண்டு இழுத்துட்டு மூணாவது நாட்டுக்கு பேக் சைடில் வந்துடணும். இதே போல் நீங்கள் வந்து ஒயர் கட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே போட்டு பாருங்கள். போட்டாக்கா நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டாச்சு. இப்போ ரெண்டு ஒயரும் நல்லா உள்ளுக்குள்ளே இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உள் பக்கம் வந்து இந்த ரெண்டு ஒயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் சொருகி விட்டுறணும். இப்போ நான் உங்களுக்கு சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் டிசைன் இருக்கும். நான் வந்து இந்த பக்கமும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.